டுடேஸ் டாபிக் ஹிஸ்ட்ரி யூனிட் ஃபைவ் த கிளாசிக்கல் வேர்ல்டு இன்ட்ரடக்ஷன். இந்த லெசனில் கிளாசிக்கல் வேர்ல்டு கம்ப்ரைசஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் கிரீஸ் அண்ட் ரோம் சிவிலைசேஷன் வாஸ் பிளாசம்ட் இன் மெனி ஏரியாஸ் ஆஃப் யூரோப் அண்ட் ஏஷியா இஸ் கால்ட் யூரேஷியா. நாட் ஓன்லி ட்ராவல்டு சிவிலைசேஷன் ஐடியா டெக்னாலஜி அண்ட் ஆர்ட் ஆல்சோ ட்ராவல் ஃப்ரம் பிளேஸ் டு அனதர். அதாவது இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்ஷியன்ட் அதாவது இதில் ரெண்டு கண்ட்ரியை பற்றி பார்க்குறோம், ஏன்ஷியன்ட் கிரீஸையும் ஏன்ஷியன்ட் ரோமையும் பற்றி பார்க்க போகிறோம். சிவிலைசேஷன் பிளாசம் ஆனது வந்து நிறைய ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க, பர்டிகுலராக யூரோப் அண்ட் ஏஷியா இஸ் கால்ட் யூரேஷியான்னு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி ட்ராவல்டு சிவிலைசேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து சிவிலைசேஷன் மட்டும் ட்ராவல் ஆகலை, அதில் இருக்கக்கூடிய ஐடியாஸு டெக்னாலஜி ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் லிட்ரேச்சரும் வந்து சேர்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிரீஸ், ஏன்ஷியன் கிரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எலினிக் வேர்ல்டு. ஏஷியன் கிரீஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எலினிக் வேர்ல்டு. ஸோ மெனி ஒர்க்ஸ் கேம் ஃப்ரம் கிரீஸ் ஒன்லி. அதாவது கிரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம படிக்கிற அஸ்ட்ரானமி தியரம்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்டு மேக்ஸ்லலாம் வந்து வந்த ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரீஸ்லேருந்து தான் வந்து ட்ராவல் ஆகி ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் வந்து ரீச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் அங்கே எக்ஸாம்பிள்னு கொடுத்து அஸ்ட்ரானமி தியரம் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அட் த டைம் இன் ஏன்ஷியன் டேஸில் பார்த்திங்கன்னா பீப்புள் வேர் இல்லிட்ரேட். ஸோ அவங்களோட அக்ரிகல்ச்சரும் வந்து மவுண்டெயினியஸ் ரீஜனாக தான் இருந்ததுனால அக்ரிகல்ச்சரும் லிமிட்டடாக தான் இருந்தது. கிரீஸில் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிட்டிஸை சொல்கிறாங்க, ஒன்று ஸ்பார்த்தா இன்னொன்று ஏத்தன்ஸ். அதில் ஏத்தன்ஸில் இம்பார்ட்டண்ட்டான ஃபோர்டிஃபைட் சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரோபோலிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கிரீஸில் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் ஃபெஸ்டிவல்ஸ். ஒலிம்பிக்னால் எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். இன் கிரீஸில் அப்போ ஆண்டுட்டிருந்த டியூரிங் இஸ் பீரியடில் ஆண்டுட்டுற த கிங் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங் டாரிஸ் அப்படிங்கிறவர் ஆண்டுட்டுருக்கிறாரு. அவர் எப்படிலாம் ஆட்சி பண்ணார் அப்படின்றத பற்றி தான் இந்த கிரீஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எத்தீனியன் டெமோக்ரஸி. அதாவது ஏத்தன்ஸ் அண்ட் ஸ்பார்த்தா வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் கிரீஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒன்று வந்து ஏத்தன்ஸ். அவங்களோட இதை வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்றாங்க. இவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ட்ரெடிஷன் ஆஃப் ரூலிங், அப்புறம் இட்ஸ் அ அக்ரிகல்ச்சுரல் கண்ட்ரி, அண்ட் தென் லா மேக்கிங் அதாவது கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறாங்க ஃபார் ஆல் ஃப்ரீமென். ஃப்ரீமென் அப்படின்னு என்னென்னா காமன் பீப்புள் இல்லைனா பப்ளிக், அதாவது பொதுமக்களுக்காக ஏற்படுத்தினது தான் இந்த லா மேக்கிங் அப்படின்றாங்க. மெம்பர்ஸ் வாஸ் செலக்டட் பை லார்ட் சிஸ்டம். அப்போது அந்த மக்களுக்காக ஏற்படுத்தின சட்டத்தை வந்து பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு ஹெட் வேணும் இல்லையா, ஸோ அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுறோம் அந்த மெம்பர்ஸ்னால் பை லார்ட் சிஸ்டம். லார்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா ஒரு பேப்பரில் தலைவர்கள் பேரெல்லாம் எழுதுவாங்க, அதை ஒரு பானைக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் அது வந்து மெம்பர்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நம்ம எத்தனை பேர் ஒரு பேரை வந்து நம்ம லாட் பண்ணுறோமோ அவங்க தான் வந்து எலெக்டட் ஆஸ் அ மெம்பர் அப்படின்றது நம்மளுக்கு சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் லாட் சிஸ்டம். ஓகே, 461 டு 429 பிசி கிங் பெரக்கிள்ஸ் வாஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரூலர். இந்த எத்தீனியனில் டெமோக்ராட்டிக்கில் கிரீஸில் இருக்கக்கூடிய இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய எத்தீனியன் டெமோக்ராட்டியில் வந்து இந்த 461லேருந்து 429 வரைக்கும் ஆண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிக்கல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ரூலர் அப்படின்றாங்க. ஏத்தன்ஸ் அண்ட் ஸ்பார்த்தா வேர் கண்டினியூஸ்லி வார் கால்டு பெலப்பனேஷியன் வார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏத்தன்ஸ்க்கும் ஸ்பார்த்தாக்கும் கண்டினியூவாக வந்து சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு, அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலப்பனேஷியன் வார்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்கிறாங்கன்னா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இதை ஏஜ் ஆஃப் பெரிக்கல்ஸ் அப்படின்னும் கூப்பிட ஆரம்பித்து தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து எதில் ட்ராவல் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ். ஸோ எந்தளவுக்கு அவர் ரீச் ஆனாரோ அதே மாதிரி அவரோட ஹார்ஸும் அந்தளவுக்கு அவருக்குடியே வந்து ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்றது தான் உண்மை. அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் எப்படியாப்பட்டவர் பார்த்தீங்கன்னா பிரேவரி, எந்த வயதில் வந்து த்ரான் அப்படின்னா எந்த வயதில் வந்து பவர் ஆட்சிக்கு வந்தார்னா ஏஜ் ஆஃப் 20 அவர் வந்துட்டார். அவரோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும்னா மிலிட்ரி மைண்டடாக இருக்கும். அவரோட முக்கியமான எய்மே என்னென்னு பார்த்தீங்கன்னா டு கான்க்வயர் த ஓல்ட் வேர்ல்டு. ஓல்ட் வேர்ல்டையும் வந்து நம்ம தான் கான்க்வயர் பண்ணணும் அப்படின்ற மைண்டு படைத்தவர். ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறன்னா இந்தியாவுக்கு இன்வேட்னா படையெடுப்பு வராரு. ஸோ இந்த ஸ்வாலி
ஏர்லி சிவிலைசேஷனை இது பண்ணுறாரு. அப் டு எது வரைக்குன்னா நார்த் வெஸ்ட் பாட்டில் மகதா வரைக்கும் அவர் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஆண்டுட்டு இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் போரஸ்ங்கிறவர் வந்து அந்த பகுதியை வந்து ஆண்டுட்டு இருக்கிறாரு. இதில் மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போரஸ் ஆர்மியை விட கம்பேர் பண்ணும்போது அலெக்சாண்டர் ஆர்மி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வல்லமை வாய்ந்ததாக ஸ்ட்ராங் கமாண்டர் இன் சீஃபாக வந்து இருந்துச்சு. அதுக்கு பார்க்க போனால் கிங் போரஸோட ஆர்மிலாம் வந்து ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் போரஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா பிரேவ்லி அஃபெக்டட், அவர் தைரியமாக வந்து அவரோட படையை வச்சு தாக்குறாரு. பட் இ டிஃபிட்டட் அலெக்சாண்டர் வந்து என்ன பண்ணார்னா தோக்கடிச்சிடுறாரு போரஸை. அண்ட் தென் அலெக்சாண்டர் என்ன இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இண்டோ க்ரீக் ஆர்ட் வாஸ் டெவலப்டு. எப்போ இது டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த டெத் ஆஃப் என்னது அலெக்சாண்டர். அவர் எந்த வயதில் இறந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் 32. அதுக்கப்புறமா தான் க்ரீஸ் வந்து எஜுகேஷன் வைஸ் நிறைய டெவலப் ஆயிருக்கு. அந்த எஜுகேஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது இதிலலாம் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேக்ஸில் படிக்கிறோம் பார்த்தியா ஜியோமெட்ரி, அதனோட பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீஸ்லேருந்தான் இது வச்சு. அதை ஃபாதர் ஆஃப் ஜியோமெட்ரின்னு யாரை சொல்கிறாங்கன்னா யூஷிட். அண்ட் தென் டயாமீட்டர் ஆஃப் எர்த்தை வந்து கேல்குலேட் பண்ணவர் யாருன்னா அரிஸ்டோதெனஸ். அண்ட் தென் ட்ரிக்னோமெட்ரி ஃபாதர். அண்ட் தென் வந்து டால்மி அப்படி ன்றவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா மோஷன் ஆஃப் த பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார். இதெல்லாம் வந்து ஆஃப்டர் த டெத் ஆஃப் அலெக்சாண்டருக்கு அப்புறமா க்ரீஸ் எஜுகேஷன் வைஸில் டெவலப் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரோம் ரிப்பப்ளிக். இப்போ நம்ம ரோம் கண்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம எதை பார்த்தோம்னா க்ரீஸை பற்றி பார்த்தோம், இப்போ ரோம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எக்ரிகல்ச்சுரல் லேண்டு. People are divided into two types. One is Peloponnesians and Parthians அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது Peloponnesians and Parthians அப்படின்னா ஒருத்தர் வந்து அப்பர் கிளாஸு, இன்னொருத்தர் வந்து ஒர்க்கிங் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது Peloponnesians அப்படின்னா ஒர்க்கிங் கிளாஸ், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. Parthians அப்படின்னா அப்பர் கிளாஸ், அதாவது கிங், ராயல் ஃபேமிலியை வந்து பணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரோம் ஃபாலோடு கிறிஸ் கிராஸ் ட்ரேட் ரூட். ரோம் வந்து எதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா கிறிஸ் கிராஸ் ட்ரேட் ரூட்டை ஃபாலோ பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ரோம் வந்து எப்படின்னா இட்ஸ் அ டெவலப்டு ப்ராஸ்பரஸ் கண்ட்ரியாகவும் டியூரிங் த 6th century பீரியடில் வந்து நல்லா ப்ராஸ்பரஸ் டவுனாகவும் டெவலப் ஆயிருந்ததுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் டூ பர்சனாலிட்டிஸ் டிபேரஸ் அண்ட் கேரியஸ் கிராக்கர்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் த பெலப்பியன்ஸ். அதாவது பெலப்பியன்ஸ்னால் என்னதுன்னா ஒர்க்கிங் கிளாஸ். ஆனால் இவங்க எதை வர்க்கத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷியன், அதாவது ராயல் கிளாஸை சேர்ந்தவங்க. ஆனால் இவங்களுக்கு யாருக்கு எகென்ஸ்டாக இவங்க குரல் கொடுக்குறாங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸஸ் பெலப்பியன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. செனட்டர்ஸ் அப்படின்னா இங்கே யாருன்னா அசம்பிளி, அதாவது ஒரு குழு அமைத்து அதை தலைவரை தாங்கி அதை வழி நடத்துகிறவங்கள தான் செனட்டர்ஸ்ன்னுவாங்க. இந்த செனட்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கிளாஸ், தட் இஸ் பார்ட்டிஷியனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால் இந்த பெலப்பியன்ஸ்க்கு வந்து இந்த செனட்டர்ஸை வந்து பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ டெவலப்டு. இதில் வந்து லாட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தியேட்டரு, நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்னா பொழுதுபோக்குக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாம்பிள் கிளேடியேட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மிருகக்கிட்ட வந்து ரெண்டு மனிதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுறது, அதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொழுதுபோக்கையும் வந்து இந்த ரோம் கண்ட்ரியில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிளினி த எல்டர் அண்ட் செனேக்கா. இவங்க எதை கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்காங்கன்னா என்சைக்ளோபீடியா ஆஃப் சயின்ஸ். நெக்ஸ்ட் ரோம் ரிப்பப்ளிக்கை வந்து ஆண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எகஸ்டஸ். அதாவது சிவில் வார் ஒன்று நடக்குது, ஒருத்தர் இன்னொருத்தரை தாக்குறாங்க. இதை மாதிரி வந்து ஒரு 4 பர்சனாலிட்டிஸ் வந்து ஒருத்தர் தாக்கிட்டு வரும்பொழுது கடைசாக வந்து அகஸ்டஸ் வர்றாரு. அதை வந்து ஆக்டோவியன் அப்படின்னு சொன்னால் நல்லா கிளியராக தெரியும், புக்கில் இருக்குது. அந்த ஆக்டோவியன் தான் லேட்டராக கால்டிட்டஸ் அகஸ்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் இவர் தான் ஜெயிக்கிறாரு, ஜெயிச்சு ரோம் வந்து கண்ட்ரியை வந்து திறன்பட ரூல் பண்ணுறாரு. இவர் மறைவுக்கு பிறகுமா வந்து யார் கேப்பபிள் ரூலராக இருந்தாங்க அந்த ரோமை வந்து ஆண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராஜன், ஆண்டோனிஷியஸ் அண்ட் மார்க்கஸ் அப்படின்றவங்க ரோமை வந்து திறன்பட ஆண்டுட்டு வந்தாங்க. லேட்டர் த இன்வென்ஷன் ஆஃப், அதாவது ரோம் வந்து டிக்ளைன் சாம்ராஜ்யம் அழிவுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்பேரினோட படையெடுப்புக்கு பிறகு தான் என்ன ஆயிடுச்சுன்னா ரோம் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எம்பையர் பில்டிங் இன் ஈஸ்ட் ஏஷியா. அதாவது எந்த கண்ட்ரியை பர்டிகுலராக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவை. சைனா பார்த்தீங்கன்னா மெனி டைனஸ்டி வாஸ் ரூல்டு பை மெனி கிங்ஷிப். நிறைய டைனஸ்டி வந்து சைனாவில் வந்து ஃபார்ம் ஆச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைனஸ்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா சின் டைனஸ்டி. அந்த சின் டைனஸ்டியை ரூல் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட நேம் வந்து ஷி ஹுவாங் டி.
ஃபஸ்ட்டு சின் டைனஸ்டி வந்து ஆண்டவர் பேர் என்னென்னா ஷி யுவாங் டி. ஆஃப்டர் தட் அவருக்கு அப்புறமா பார்த்தோன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த சின் டைனஸ்டி வந்து இடம் தெரியாமல் போனதுக்கப்புறமா ஆன் டைனஸ்டி அப்படின்ட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது சின் டைனஸ்டிக்கு பிறகு ஆன் டைனஸ்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைமில் ஆண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியூ பேங். யார்? லியூ பேங். கிட்டத்தட்ட அவர் எத்தனை வருடங்கள் வந்து அந்த டைனஸ்டியை வந்து ரூல் பண்ணியிருக்கிறாருனா மோர் தென் 400 இயர்ஸ். ஆஃப்டர் தட் 400 இயர்ஸ் லியூ பேங்குக்கு அப்புறம் த மோஸ்ட் பாப்புலர் ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி. டியூரிங் திஸ் டைம் அந்த டைமில் அவர் அந்த கண்ட்ரியை எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறார். அண்ட் தென் இவர் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சில்க் ரூட். அதாவது ஃப்ரம் இந்தியா ஈரான்லேருந்து அப்புறம் இந்தியா ரோம்லேருந்து இந்தியா ஈராக்கு ஈரான்லேருந்து இந்தியா வரைக்கும் வந்து அப்படியே த்ரூ சில்க் ரூட் மூலமாக இது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறார், இன்ட்ரடியூஸ் பண்ணார். சில்க் ரூட்னு சொல்லலாம் இல்லை சில்க் ட்ரேடுன்னு சொல்லலாம், ஓகேவா? அண்ட் தென் சாடலன் சிட்ரப்ஸ் அதையும் வந்து இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருனா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹார்ஸ் மேலே ஒரு சீட்டு மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்துருக்கியா, அதாவது உட்கார அந்த இடத்த வந்து சேடில் சீட்டுட்டும் அந்த கிளைம் பண்ணி நம்ம ஏறுவோம்ல, காலை வச்சு ஏறி உட்கார போவோம்ல, அதை வந்து சிட்ரப்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த சில்க் ரூட் வந்து எங்கேருந்து இது வரைக்கும் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனா வித் ஏஷியா மைனர் அண்ட் இந்தியான்றாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வந்து புத்திசம்னா என்ன ஜெயினிசம்னா என்னென்னு தெரியும். ஆனால் இந்த புத்திசம் ஜெயினிசம் ஸ்டார்ட் ஆன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஆனால் அதுக்கப்புறமா இது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா டு அதர் கண்ட்ரிலலாம் வந்து புத்திசம் ஜெயினிசம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எதனோட உதவியால் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் சில்க் ரூட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ரைஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா எந்த மதத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி தான் மேஜர் ரிலீஜனாக இருக்கும் அந்த டைமில். டியூரிங் ஏஷியன் டைமில் பார்த்தீங்கன்னா வர்ஷிப், அதாவது கடவுள்னா இப்படி தான் இருப்பார் அப்படின்ட்டு தெரியாத காலத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து நேச்சரை தான் வந்து கடவுளாக வழிபட்டாங்க. அது சன்னாக இருக்கலாம், இல்லைனா மூனாக இருக்கலாம், எக்ஸட்ரா எது வேணாலும் இருக்கலாம். நேச்சரை தான் வந்து அப்போ அவங்க காடாக வந்து வழிபட ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் எம்பையரில் ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா ஸ்லேவ்ஸை வந்து விலை கொடுத்து இந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் வாங்குவாங்க. வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லேண்டை கல்டிவேட் பண்ணுறதுக்கு, அவங்க எஸ்டேட்டை பராமரிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான எல்லா வேலைகளுக்குமே வந்து அவங்க இல்லாமல் அவங்களோட வாரிசுகளையும் என்ன பண்ணுவாங்கன்னா அடிமைகள். அதனால் அடிமைகள் எல்லாருமே எங்களுக்கு வந்து நீங்கள் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்க டாலரேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஊதியமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து வந்து வேலை பார்த்துக்கிட்டு வராங்க. அப்போது வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா, மேஷாய் வில் கம் அண்ட் சேவ் த லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது மேஷாய் அப்படின்னா கடவுள் அர்த்தம், அதாவது மேஷாய் அப்படின்னா ஜீசஸ், நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒரு சக்தி வந்து நம்மளை காப்பாற்றா இந்த நரக வாழ்க்கையிலேருந்து நம்மளை அப்படின்னும் பொழுதுதான் ஜீசஸ்க்கு இது கிரைஸ்ட் வந்து வராங்க. அந்த ஜீசஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறைய அற்புதங்களை வந்து நடத்துகிறாரு, நிறைய மிராக்கிள்ஸு, ப்ரீச்சிங்ஸு, நிறைய மால் ப்ராக்டிசஸு. அதாவது மனுஷன் மனுஷனாக ட்ரீட் பண்ணணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, அடிமைகளாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணி மால் ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஜீசஸை பற்றி தெரியும், பெத்லகம்ன்ற இடத்துல பிறக்கிறாரு. இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன் அப்படின்ற சொல்கிறாங்க. அவர் என்னென்னலாம் பண்ணியிருப்பார் அப்படின்ற அற்புதங்கள் அதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஓகேவா? திஸ் இஸ் ரைஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. நெக்ஸ்ட், பைசாண்டியம். பைசாண்டியமில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா இந்த ரூட் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, வாஸ்கோடகாமா சி ரூட் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் போர்ச்சுகல் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமன் டக்ஸுன்னு வந்தார் இந்த இயர் 1453 கண்டுபிடிச்சா. அதாவது ஒருத்தர் ஒருத்தர் கண்டுபிடிக்க பிடிக்க என்ன பண்ணுறாங்கன்னா சி ரூட்ஸ் வந்து நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சி ரூட் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பிளேசஸை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எதுக்காகனா ட்ரேட் பர்பஸ்க்காக. ஓகே, இன் இந்தியாவில் டியூரிங் த கிளாசிக்கல் பீரியடில் பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் யாரா, ஜூலியஸ் சீசர். ரோமன் என் பெயர் ஆண்டுட்டு தெரியும். ஆஃப்டர் த டேத் இவருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவரோட ஃபாலோவர் யாருன்னா அகஸ்டஸ் சீசர் அப்படின்னு வந்தார். அந்த அகஸ்டஸ் சீசருக்கு தான் நான் இன்னொரு நேம் என்னன்னு சொன்னேன், ஆக்டோவியன் அப்படின்னு சொன்னேன். இவர் வந்து அந்த சிவில் வாரில் கடைசியாக 4வது கிங்காக வந்து இவர் ஜெயிக்கிறார். அப்புறம் ரோம வந்து நல்லா வந்து ரூல் பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, இன் இந்தியா
கலபராஸ் பீரியட் வாஸ் தேர் அப்சன் எம்பசி டு ரோம். அதாவது கலபராஸ் பீரியட் வந்து நடந்துகிட்டு இருந்த காலம், அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4th and 5th century BC இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலபராஸ் பீரியட் நடந்துகிட்ருக்கு. அந்த டைம்லலாம் எதெல்லாம் ரொம்ப டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சங்கம் ஏஜ், சங்கம் லிட்ரேச்சர் வாஸ் ஃப்ளரிஷ்ட் டியூரிங் திஸ் செஞ்சுரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் த ஹிஸ்ட்ரி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.